முதல் வாசகம் ஒசையா நூலிலிருந்து அதிகாரம் 14 இறைவசனங்கள் 1-9 வரை. இஸ்ரேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள். தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாறு அன்பு கூர்வேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பணி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனைப் போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலை தொங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவி சாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகின்றவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.